வணக்கம் நேயர்களே, இன்றைய நம் விருந்தினர் வயதால் இளையவர், ஆனால் அனுபவங்களாலும் ஆளுமை தகுதிகளாலும் மூத்தவர் என்று சொல்லலாம். அயல் நாட்டில் தன்னுடைய மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டிருப்பவர். இங்கு படிக்கும் பொழுதே சிறிய வயதிலேயே சில்ட்ரன்ஸ் கிளப் என்ற குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்றினை துவங்கி வெற்றிகரமாக நடத்தியவர். அந்த சிறு வயதிலேயே பொறுப்புணர்வுடன் மற்ற சிறுவர்களுக்காக தன்னுடைய சமூக பங்களிப்பை வெற்றிகரமாய் செய்தவர் என்று சொல்லலாம். செல்வி தாக்கு யாழினி அவர்களை நாம் இன்று சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் யாழினி. வணக்கம். யாழினி என்ற அந்த பெயரை ரொம்ப உச்சரிக்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கு. ஒரு அதிகாலை பனி புல்லுக்கு பரிசளித்த ஒரு பனித்துளியின் மேல் சூரிய ஒளிப்பட்டா எப்படி அது ஒரு ஒற்றை வைரம் போல மினுங்குமோ, அது போன்ற சுடர்விடும் அழகுடன் உங்களை நான் பார்க்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி. அந்த உச்சரிக்கும் போதே இனிமையான இந்த பெயரை உங்களுக்கு வைத்தது யார், அதற்கான பெயர் காரணம் என்ன? இந்த பெயரின் காரணம் என் தந்தையும் என் தாயும் தான். அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள தமிழ் ஆர்வம் தான் எனக்கு இந்த பெயரா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட தம்பியோட பேரும் தாக்கு இனியன். தாக்கு யாழினி, தாக்கு இனியன். ஆமா. தாக்கு இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன? தா வந்து தனலட்சுமி என்னோட அம்மா, கு வந்து குணசேகரன் என்னோட அப்பா. அம்மா பெயரையும் உங்களுடைய முன்னெழுத்தா வச்சிருக்கீங்க. ஆமா, அம்மாக்கும் முதலுரிமை இருக்கு, அப்பா விடங்கிறது என் அப்பாவோட நம்பிக்கை. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் அப்பாவோட இனிஷியலும் அம்மாவோட இனிஷியலும் சேர்ந்து இருக்கும். ரொம்ப 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 இனிமையா இருக்கு கேக்குறதுக்கே. யாழினி, உங்களுடைய பள்ளி படிப்பு எப்படி ஆரம்பிச்சது, எங்க எந்த ஊர்ல துவங்கினீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் தஞ்சாவூர்ல இருந்ததுனால அங்க படிச்சேன், சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் அம்மாக்கு திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ நாங்க திருச்சிக்கு வந்துட்டோம் குடும்பமா. இது வரைக்கும் நாங்க திருச்சியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். திருச்சியில 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆர்எஸ்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சு, 11th அண்ட் 12th ஐஐடி ஜேஇ கோச்சிங் வேணுங்கிறதுக்காக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சென்னைக்கு போய் படித்தோம் 2 வருஷம். அதுக்கப்புறம் காலேஜ். அப்படியே பள்ளி படிப்பு நார்மல் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இல்லையா? அந்த குழந்தைகளுக்கான அமைப்பை நீங்க பள்ளியிலேயே துவங்கிட்டீங்களா? பள்ளியிலேயே. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே நான் அதை துவங்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வயசு அப்போ படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்ததே தவிர படிப்புல மெயினா இன்ட்ரெஸ்ட் இல்ல. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல தான் நான் ரொம்ப அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். கீபோர்ட் கத்துக்கிறது, ஜிம்னாஸ்டிக்ஸ் கத்துக்கிறது, பேட்மிண்டன், ஸ்விம்மிங், முழுக்க முழுக்க நானும் என்னோட தோழிகளும் சேர்ந்து அதுலயே பார்த்து வாய்ப்பு கிடைக்கிதோ அதெல்லாம் எது இதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஒரு கீபோர்ட் கிளாஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி போல என் தோழிகளோட உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ கிடைச்ச ஐடியா தான் இது. பெருசா ஆரம்பிக்கல, நானும் என்னோட தோழி சௌமியா ஸ்ரீன்னு சேர்ந்துட்டு ஒரு சும்மா ஒரு சின்ன பேப்பர்ல பேரு, நேம், செக்ஸ், ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி ஒரு 4 டேட்டா மட்டும் எழுதிட்டு அதை ஜெராக்ஸ் பண்ணிட்டு அப்பா கிட்ட ஒரு 20 ரூபா வாங்கிட்டு போனேன் அதை ஜெராக்ஸ் பண்றதுக்கு. நான் ஒரு என்ஐடி குவார்ட்டர்ஸ்ல இருந்தேன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி. அம்மா அங்க வேலை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த குவார்ட்டர்ஸ்ல அப்போ ஒரு 20 ஸ்ட்ரீட் இருந்திருக்கும். அதுல ஒரு 50 குழந்தைகள் இருந்திருப்பாங்க. அப்போ நான் 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்ததுனால நான் தான் ஒரு மூத்த பொண்ணு மாதிரி, எங்களுக்கு கீழே உள்ள நிறைய லீடர் மாதிரி. அப்போ நானும் என்னோட ஃப்ரெண்டும் அந்த ஃபார்ம் ஜெராக்ஸ் பண்ணிட்டு எல்லார் வீட்டுக்கும் எடுத்துட்டு, ஒவ்வொரு வீடா எந்த வீட்டுல குழந்தைகள் இருக்கோ அந்த வீட்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு 3 ரூபாய் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட அப்பா அம்மா கிட்டயும் போய் கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாருக்கும் அது வேடிக்கையா முதல்ல தெரிஞ்சது, சந்தோஷமா 3 ரூபாய் தானேன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பா தெரிஞ்சது அந்த வயசுல, நம்மளும் 3 ரூபாய் கொடுத்துருக்காங்க இத்தனை தகப்பனாரெல்லாம்னு. எவ்ரி வீக்கெண்ட் முடிஞ்ச அளவுக்கு நாங்க மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ நாங்க லீடர்ஸ் மாதிரி இருந்ததுனால அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, கீபோர்டு அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இவென்ச்சுவலி என்னோட அப்பா வந்து திரு ஆர் குணசேகரன், அப்பா நிறைய கலை ஆர்வம் உள்ளவர், அம்மாவும் நிறைய கலை ஆர்வம் உள்ளவர்கள். ரெண்டு பேரும் என்னோட ஆர்வத்தை பார்த்து அவங்க உள்ள வந்து நிறைய கலை நிகழ்ச்சி, சம்மர் கேம்ப் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண உதவுனாங்க. 3 ரூபாய் மெம்பர்ஷிப் ஃபீஸ்ல இருந்து 5 ரூபாய்க்கு நாங்க பெருசானோம்.
எங்களோட 50 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வெளியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் ஹாஃப்லி ஹாலிடேஸ் எல்லாம் அப்பா அம்மாவோட உதவியோட கேம்ப் எல்லாம் நடத்தினோம். நிறைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆர்ட் எக்ஸிபிஷன், கச்சேரிகள் இதெல்லாம் நாங்கள், பப்பட் ஷோஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணிருந்தோம். அப்போ NIT-ஓட டைரக்டர் வந்து எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. எங்களுக்குன்னு ஒரு ரூம் எல்லாம் கொடுத்தாரு. இப்போ எங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கு இந்த கிளப் சொல்றதுக்காக. அண்ட் இப்போ கடந்த 10 வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? இப்போ 150-க்கு மேல மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் சின்னதாக ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி, எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. இப்போ அவங்க ஹிந்திலயும் மியூசிக்லயும் சர்டிபிகேட் வாங்குற அளவுக்கு, குடுக்கற அளவுக்கு நாங்களும் டெவலப் ஆயிருக்கலாம். பரவாயில்ல, ஒரு சின்ன முயற்சி, ஒரு அழகான முயற்சி. எப்படி ஒரு இத பிரம்மாண்டமா அப்படி வளர்ந்து நிக்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு முக்கியமான அப்பா அம்மாக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். அந்த வயதுல படிப்பு மட்டும்தான் முக்கியம்னு சொல்லாம, என்னோட இந்த ஆர்வத்தை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இதை பண்றது தடுக்காம அவங்களும் சேர்ந்து இதுக்கு உதவி பண்ணாங்க. நான் இப்போ ஜெர்மனிலாம் போயிட்டதுனால என்னால் அதில் முழுசாக பங்குபெற முடியல. ஆனால் என் அம்மா தான் அதை என் பேருக்காக அதை நிறுத்தி நடத்திட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் தவிர உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகம் யாழினி? எனக்கு பாட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகம். பாட்டும் நடனத்திலையும் நான் ஒரு 5-6 வருடங்களாக பயிற்சி பெற்றுட்டு இருந்தேன். அது முடிக்க முடியலனாலும் கண்டிப்பாக திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டு அதில் அரங்கேற்றம் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ எங்க படிக்கிறீங்க நீங்க? இப்போ நான் ஜெர்மனியில மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். என்ன உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன? எலக்ட்ரிக்கல் பவர் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். ஜெர்மனினாலே இன்ஜினியரிங் தான், அதுக்கு பேர் போன ஊர் அது. அங்கே போயிட்டு நான் அதை நல்லாவும் பார்த்துருக்கேன். ஜெர்மனியில எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக 2-3 இன்ஜினியர்ஸ் இருந்துருவாங்க. ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் அப்போ போய் சேர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் படிப்பு இந்த தேர்வு முறைகள் எல்லாம் நம்ம ஊர் கல்லூரியில், நீங்கள் இங்கே தான் யூஜி படிச்சீங்க இல்லையா, இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள என்ன வித்தியாசங்கள் இல்லை என்ன சிமிலாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிமிலாரிட்டிஸை விட வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. நாங்கள் படிக்க போனதுக்கு 2-3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மாதிரி எழுதி அதை வச்சு அப்ளை பண்ணி அங்கே போயிருந்தேன். அங்கே என்னோட கிளாஸில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்தியர்கள் மிக குறைவு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் அவங்க பேஸ்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி வந்திருப்பாங்க. இங்கே நான் குரூப் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணதை விட அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. அண்ட் ஃபேக்கல்டிஸ் டீச்சர்ஸ் உறவுங்கிறது வித்தியாசம். இந்த ஊரில் மரியாதை கொடுப்போம் ரொம்ப நிறையா. அந்த மரியாதை வந்து நம்ம டீச்சர்ஸ் கிட்டேயே போக விடாத மாதிரி நிறைய சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. எப்பவுமே ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கிட்ட வந்து பேசுறது, ஃபேக்கல்டிஸ்க்கு நேரா மெயில் அனுப்பி ஃபோன் பண்ணி நேரா போய் பாக்குறது. சோ ஃபேக்கல்டி ஸ்டூடண்ட் ரிலேஷன்ஷிப் அங்க ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. அங்க எப்படி இருக்கு பேரண்டல் கேர் சில்ட்ரனுக்கு மேல எப்படி இருக்கு அங்க? இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாங்க பேபி சிட்டிங் வர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச மாசத்துக்கு, பார்ட் டைம் ஜாப் மாதிரி. அங்க நான் போனப்போ அந்த குழந்தை வந்து ஒரு எனக்கு ஒரு மணி நேரம் அந்த குழந்தையோட நான் நேரம் செலவழிக்கணும், ஒரு வாரத்தில் ஒரு முறை. அப்போ நான் அந்த குழந்தைகிட்ட இது விளையாடுறியா அது பண்ணலாமான்னு ஆப்ஷன்ஸ் எடுத்து வைக்கிறப்போ அவள் எஸ் ஆர் நோ சொல்லிடுவாள். சில டைம் எனக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நான் சொல்றது அவள் பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். இங்க நான் என்னோட சித்தி பசங்களெல்லாம் வளர்த்துட்டு இருந்தப்போ பண்ணிதான் ஆகணும்னு நான் சொல்லியிருந்தேன். கேட்கணும் அங்க அப்படி கிடையாது. ஒரு வேளை அவங்க நோ சொல்லிட்டாங்கன்னா அது நோ தான். ஸோ பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுமோ அதை அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதா இருந்தா அது வேண்டானா வேண்டாதான். ரொம்ப அழகா சொல்றீங்க யாழினி. குழந்தைகளுக்கு வந்து அந்த முடிவெடுக்கும் சுதந்திரம் வந்து சிறு வயதுல இருந்தே, ஒரு விளையாட்டாகட்டும் படிப்பாகட்டும் எல்லாத்துலயும் கிடைக்குது. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா சொல்றீங்க யாழினி. இந்த அயல்நாட்டு படிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா, அது எவ்வளோ எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமா எங்களுக்கு? எனக்கு பெருசா கஷ்டமா தெரியல. நான் யூஜி முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் வீட்டுல இருந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா ஃபைனல் இயர்லயே அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சுட்டா அவ்வளோ கஷ்டமா இருக்காது. என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்? சப்ஜெக்ட்லயா
இல்ல லாங்குவேஜ் கத்துக்கணுமா, எப்படி எந்த மாதிரியான ப்ரிபரேஷன்? ஓகே, இப்போ நான் ஜெர்மனி போயிருக்கிறதுனால அங்க இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் மாதிரி தான், முதல் பாஷை வந்து ஜெர்மன். ஜெர்மன் ஸோ அங்க போனா ஜெர்மன்ஸ் யூஷுவலா இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் முதல்ல பேசிக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் தேர் நாட் ஓப்பன் மைண்டட். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஈஸியா அணுகுமுறை பண்றதுக்காக நம்ம ஜெர்மன் கத்துக்கிறது நல்லது. எனிவே இப்போ நார்த் இந்தியா போனால் நம்ம ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லதுன்னு யோசிக்கிறோம்ல, அந்த மாதிரி. லாங்குவேஜ் தவிர அட்மிஷன்ஸ்க்கு என்ன வேணும்னா ரெண்டு மெயின் எக்ஸாம்ஸ் எழுதணும். ஒன்று வந்து இங்கிலீஷ் பேஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரியா, அது அவ்வளோ கடினமாக இருக்காது. மெயினாக 14 வருஷம் இங்கிலீஷ் மீடியமில் படித்த பசங்களுக்கு அது கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப பேசிக்காக பேசிக்கான இங்கிலீஷ் தான் அது, சும்மா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான். அதில் ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கு, ஒன்று வந்து IELTS, இன்னொன்று வந்து TOEFL-னு. TOEFL English language. ஆமா, ரெண்டுமே. ஓகே. டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் தான் TOEFL-ஓட விரிவாக்கம். IELTS வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு நான் சொல்லுவேன். நான் ரெண்டு எக்ஸாம்ஸுமே எழுதினதுனால IELTS-க்கு ஒரு 1.5 மாதம் உட்காந்து நம்ம தினக்கும் 2-3 மணி நேரம் படிச்சோம்னா போதும். போதும். நம்ம இங்கிலீஷ் தெரியுங்கிறதுனால படிக்கணும்னு இல்லை, அது பிராக்டிஸ் பண்ணணும். அந்த க்வெஸ்சன் பேப்பர்ஸ் அது பண்ணோம்னா எக்ஸாம் ரொம்ப எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ஜினியரிங் சம்பந்தமா GRE-ன்னு கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், அதுலேயும் பெருசாக என்ஜினியரிங் இன்வால்வ் ஆயிருக்காது. மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் நம்ம 6th Standard to 10th Standard என்ன பேசிக்ஸ் படிச்சிருக்கோமோ அதுதான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்கு. அண்ட் அதோட இங்கிலீஷ் கொஞ்சம் கடினமாக இருக்கும். IELTS TOEFL-ல தவிர ஒரு 1000 வார்த்தைகள் நம்ம யூஸே பண்ணாத வொக்காபுலரிகள் நம்ம வந்து பை ஹார்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்ஸும் எழுதிட்டோம்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. ஓ, இப்போ அங்க நீங்க படிக்கிற துறையில உங்களை கவர்ந்த அம்சம் என்ன? நாங்கள் ஜெர்மனி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி போனது ரெனியூபிள் எனர்ஜிக்காக தான். ரெனியூவல் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த மாற்று எரிசக்தி, சோலார், விண்ட், பயோமாஸ் அந்த மாதிரி ஜெர்மனியில வந்து லீடிங்கா இருக்காங்க. யூரோப்ல பேஸ் பண்ணது. இன்ஃபேக்ட் ஒரு சமயம் வந்து சோலார் பவர் அவங்க ஜென்ரேட் பண்றது ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அதுக்காக மக்களுக்கு அவங்க காசு கொடுத்து அந்த பவரை யூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட சோலார் எரிசக்தி ஒரு நாளைக்கு பீக்ல போயிடுச்சு. ஸோ அவங்க அவ்வளோ லீடிங்கா இருக்காங்க ரெனியூபிள் எனர்ஜியில. நாங்க போனதும் பார்க்க முடிஞ்சது, நம்ம ஊர்ல உள்ள சோலார் பேனல்ஸ், விண்ட் மில்ஸ் எல்லாம் பாக்குறது அங்க நான் எல்லா தெருவிலையும் பார்க்க ஆரம்பிச்சேன். எல்லார வீட்டு கூரைகளிலும் சோலார் பேனல்ஸ் இருந்தது. ஸோ அது ஒரு நார்மல் விஷயம் அந்த ஊர்ல. நம்ம ஊர்ல தேடி போய் படிக்க வேண்டியது அந்த ஊர்ல ஒரு நார்மல் விஷயமாவே என்னால கத்துக்க முடிஞ்சது. இந்த பிளாஸ்டிக் இந்த கழிவுகள் எல்லாம் அவங்க எப்படி கையாள்றாங்க? மெயினா அந்த ஜெர்மனில கவர்ந்தது வந்து ரீசைக்ளிங், அப்சைக்ளிங் ரெண்டு விஷயம். ரீசைக்ளிங் அண்ட் அப்சைக்ளிங். ஆமா, நம்ம குப்பைய வந்து பிரிச்சுதான் போட்டுட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப முன்னேறி இருக்கு. நம்ம ரெண்டே வச்சுக்கோ. ஆமா, ஒண்ணு வந்து நேச்சுரல் வேஸ்ட், இன்னொன்னு பிளாஸ்டிக். ஆமா, அங்க வந்து மினிமம் 3-4 வகையா குப்பைய பிரிக்கணும். பயோன்னு பிரிக்கணும், பேப்பர்னு பிரிக்கணும், பிளாஸ்டிக்னு பிரிக்கணும், கிளாஸ்னு பிரிக்கணும். அந்த கிளாஸ்லயே பிரவுன் கிளாஸ், ஒயிட் கிளாஸ்னு வேற பிரிப்பாங்க. எத்தனை குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க ஒரு வீட்டுல? வரிசையா இருக்கும். இப்ப நான் ஸ்டூடெண்ட் டார்மெட்ரியில இருக்கிறதுனால எனக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட் சைஸ்க்கு குப்பை தொட்டி வைக்கிற இடமே இருக்கும். வரிசையா கலர் கலரா கிரீன், ப்ளூ, எல்லோன்னு எல்லாம் இருக்கும். ஸோ அங்க ரீசைக்கிள். ஸோ எந்த குப்பையுமே அவங்க வேஸ்ட் பண்றது கிடையாது, அதை ரீசைக்கிள் பண்ணி வேற ப்ராடக்டா மாத்திட்டு இருக்காங்க. அது ஒரு ரொம்ப கவர்ந்த விஷயம். ரெண்டாவது அப்சைக்ளிங். இப்போ நம்ம ஒரு பேகோ இல்ல புடவையோ வாங்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பழசாயிடுச்சு வேணான்னு யோசிக்கிறோம்ல, இல்ல நமக்கு பிடிக்காம போயிடுது, அதை நம்ம குப்பையில தூக்கி போடாம அதை போய் ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் முன்னாடி ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அங்க நம்ம போய் வச்சுட்டோம்னா அடுத்து யாருக்கு அது தேவையோ, அவங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு தேவைன்னா அதை எடுத்துட்டு போயிடுவாங்க எந்த ஒரு எண்ணமும் இல்லாம. நம்ம இதுல ஏதாவது கொஞ்சம் பழசா இருக்கிறது ஒருத்தர் கொடுத்தா கூட இதென்ன எங்கிட்ட கொடுத்துட்டாங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அங்க அவங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த அவங்க எடுத்துப்பாங்க. ஆமா, சைக்கிள்ல இருந்து கீபோர்ட், பென்சில்ல இருந்து நமக்கு எது தேவையில்லையோ அதை தூக்கி போட்டுடாம அது போய் இன்னொரு இடத்துல வச்சுட்டா தேவையுள்ளவங்க அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் அப்சைக்ளிங். இது ரெண்டும் என்ன ஜெர்மனில ரொம்ப கவர்ந்தது. ஜெர்மனில நீங்க பார்த்த அந்த கலை பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுங்களேன். நம்ம ஊர்ல நம்ம கலை பண்பாடு அது ஒரு
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல தான் நான்லாம் வீக்கெண்ட்ல தான் கத்துட்டு இருந்தேன். அங்க அதுக்கு முக்கியத்துவமான மெயின் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அங்க. அண்ட் நம்ம ஊர்ல ஹாபீஸ்னு பாக்குறது அவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க, ஹாபீஸ்னு வச்சிருக்காங்க, ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ டைமா அவங்க விட்டுடுறது இல்லை, இது வந்து ஹாபினா மெயின். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாபி இஸ் ஈக்குவல் லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஹாபி. ஆமா, நான் கேக்குற எல்லா ஜெர்மன்ஸ் கிட்டயும் ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும், அது டான்ஸா இருக்கலாம், மியூசிக்கா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு. அது அவங்க ரொம்ப முக்கியத்துவமா படிப்பு எப்படி கத்துக்கிறாங்களோ அதே மாதிரி இதையும் கத்துட்டு இருக்காங்க, அதே அளவு டைம் ஸ்பேர் பண்ணுவாங்க டெய்லி. ஆமா, நான் அங்க போயிட்டு என்னாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது. இன்டர்நேஷனல் டான்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் இருந்தது. நான் நம்ம ஒரு இந்தியன்ஸோட சேர்ந்து நார்த் இந்தியன் பசங்க இருந்தாங்க, அவங்க பாங்க்ரா கத்து கொடுத்தாங்க. அங்க பரதநாட்டியம்க்கு யாரும் இல்ல, பாங்க்ரா தான் என்னால. பரதநாட்டியம் காஸ்டியூமும் டிரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆமா, கஷ்டம். ஸோ நாங்க அங்க சேர்ந்து பாங்க்ரா எல்லாம் ஆடி இருக்கோம் அங்க. ஸோ கலைக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஊர் கலையை நீங்க உங்களுடைய பாங்க்ரா நடனத்துக்கு அவங்கள்ட்ட எப்படி வரவேற்பீங்க? ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல வந்து எல்லா கண்ட்ரீஸ்ல உள்ள ஆர்டிஸ்டும் வந்து அங்க அந்த ஊர்ல வாழற எல்லா கண்ட்ரி பீப்புளும் வந்து ஆடினாங்க, பாடினாங்க. அது ஒரு மூணு நாள் வரிசையா நடந்துட்டே இருந்தது. அவங்க ரொம்ப ஓகே, இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு மட்டும் பார்த்துட்டு போயிடாம அதை முடிச்சுட்டு எங்க கூட வந்து பேசினது, அது எங்க இருந்து வந்ததுங்கிற எக்ஸ்ட்ரா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி நீங்க அவங்களுடைய டான்ஸ் அவங்களுடைய பாட்டுல உங்களை உங்களை கவர்ந்த அம்சம்னு எதை சொல்லுங்க? அவங்க சால்சாங்கிற நடனத்தை முக்கியமா ஆடிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் இருக்கிற ஊர்ல வந்து எலிசன் ப்ரூன்னு ஒரு இடம் இருக்கு, அது ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் மாதிரி சின்ன ஒரு இடம். எல்லா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் 7 மணிக்கு அவங்களாவே மியூசிக் போட்டு அங்க ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. யாரெல்லாம் பப்ளிக் போயிட்டு வர்றவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க அவங்க அப்படியே சேர்ந்து அதை ஆடிக்கலாம். டான்ஸ் வந்து ஹார்ட்ல இருந்து வரணும், நீ குறுகி ஷைனஸ் எல்லாம் பட்டுட்டு இருந்தா ஆட முடியாதுன்னு அங்கேயே சொல்லி கொடுப்பாங்க. நம்ம சேர்ந்து ஆடிட்டு இருக்கலாம், அந்த அது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. வெரி குட். நீங்க எந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க யாழினி? நான் இப்போ ஜெர்மனியில படிக்கிறதுனால எனக்கு ஷெங்கன் விசான்னு இருக்கு. அங்க யூரோப்ல உள்ள எல்லா கண்ட்ரீஸ்க்கும் நான் போயிட்டு வந்துடலாம், எந்த கண்ட்ரிக்கும் எக்ஸ்ட்ராவா நான் விசா எடுக்க தேவையில்லை. அண்ட் அங்க நிறைய சீப் ஏர்லைன்ஸ் இருக்கு, 3 யூரோஸ்லேருந்து 3 யூரோஸ்னா நம்ம ஊர் மதிப்புல ஒரு 250 ரூபா மாதிரி, அவ்வளோ ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ட்ரெயின்ஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால பொதுவாகவே பொதுவாகவே. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து எந்த ஊருக்கு போறோங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு போனால் எங்களால் ஸ்டூடெண்ட் பட்ஜெட்ல போயிட்டு வர முடியும்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரீஸ் போக முடியும். நான் போயிட்டு ஃபின்லேண்ட் போயிருக்கேன், ஃபின்லேண்ட் ரொம்ப அருமையா இருந்தது, எஸ்டோனியா, அப்புறம் நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம், செக் ரிபப்ளிக். இங்கிருந்து சொல்லும் போது வேற வேற கண்ட்ரி போன மாதிரி இருக்கு, பட் அங்க எல்லாமே ஓவர் நைட் டிராவல், பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப போற மாதிரி. ஆமா, ஓகே. என்ன ரொம்ப பிடிச்சது உங்களுக்கு அந்த கண்ட்ரீஸ்ல? எனக்கு பெல்ஜியம்ல ப்ரூகஸ்னு ஒரு இடம் ரொம்ப பிடிச்சது. எதனால அது ரொம்ப பிடிச்சது? அது வந்து வெனிஸ் மாதிரி, வெனிஸோட ஒரு சின்ன பார்ட் மாதிரி அது இருக்கும்னு சொல்லுவாங்க. வெனிஸ்ன்றது அந்த பொதுவா போட்லயே போற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த நகரத்துக்கு நடுப்புறே போட்ல தான் டிராவல் பண்ற மாதிரி. இதுவும் அப்படிதான் இருந்தது, ஃபுல்லா ரோடும் இருந்தது, அது கேனல்ஸும் இருந்தது, சோ ரெண்டு வழியும் போயிட்டு வர மாதிரி. முடிஞ்ச அளவுக்கு நாங்க பிரெட்டோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம் கிராசரி ஸ்டோர்ஸ்ல சீப்பா. சில டைம் அங்க உள்ள சாப்பாடு எல்லாம் நம்ம சாப்பிட்டு பாக்குறோம்னு பாக்கும் போது இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எந்த இடத்துக்கு போனா சீப்பா இருக்கும். எந்த ஃபுட் ரொம்ப டெலிஷியஸா இருந்ததுன்னு சொல்லுவீங்க? நான் எஸ்டோனியா போனப்போ பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருந்தேன், அது என்னால மறக்கவே முடியல. நம்ம ஊர் பாஸ்தாக்கும் எஸ்டோனியா பாஸ்தாக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது? ரொம்ப வித்தியாசம் இருந்தது. சீசனிங்ல இருந்து சீசனிங், டேஸ்ட், டெக்ஸ்சர், அவங்க அதை பரிமாறுற விதம், அவங்க பாஸ்தாவை பிரெட்டோட சாப்பிடுவாங்க, நாங்க போய் தான் அதை கத்துக்கிட்டேன். பாஸ்தாவை பிரெட்டோட சாப்பிடுறது சாண்ட்விச் மாதிரியா? இல்ல, அது தனியா.
அந்த பாஸ்தாவோட சாஸ்ல அதை டிப் பண்ணி சாப்பிடுறது, ஸோ எல்லாமே ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நிறைய இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போறது வந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய அனுபவத்தையும் விசாலமாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கு யாழினி? இப்ப அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, திரும்ப இந்தியாவுக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், இல்ல உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? வெளிநாடுக்கு நான் போனது எந்த ஒரு பெரிய எண்ணத்தோடவும் போல. அங்க போய் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வேணும், நிறைய கத்துக்கலாம் இந்த மாதிரிங்கிற காரணத்துக்காக போனேன். அங்க போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆனா அங்கேயே வாழ்ந்துட முடியாது, என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஊர்லதான் வந்து செட்டில் ஆயிடணும். வேர்கள் இங்கதான் இருக்கு. ஆமா, அதை விட்டு கொடுத்துக்கவே முடியாது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல தேவை. ஆனா திருப்பி இந்தியாவுக்கு வந்துடணும். இங்க வந்து நீங்க என்ன செய்யறதா இருக்கீங்க? இப்போ இங்க பேசிக் டிகிரி முடிச்சுட்டு ஜெர்மனியில போய் அங்க பக்காவா பண்ணிருக்கீங்க. இப்ப மாற்று எரிசக்தி பத்தியில நிறைய தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? இத நம்ம ஊருக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இந்தியால என்ன கொண்டு வர போறீங்க? நான் எனக்கு மெயினா சொன்னல, என்ன கவர்ந்த விஷயம் அந்த ரீசைக்ளிங், அது நான் இந்தியால பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ரீசைக்ளிங் அண்ட் அப்சைக்ளிங் கூட. ஆமா, அப்சைக்ளிங் நம்ம மக்களோட மென்டாலிட்டி பொறுத்து, பட் ரீசைக்ளிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நம்ம ஊர்ல உள்ள குப்பைய குறைச்சே ஆகணும், அதுக்கு ஒரு வேற வழி, மாற்று வழி கண்டுபிடிச்சே ஆகணும். சோ அதுக்காக நான் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணும். இப்போதைக்கு எனக்கு பெருசா ஒரு ஐடியா ஒரு பிளானும் இல்ல எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, பட் கண்டிப்பா இன்னொரு கொஞ்சம் வருஷத்துல ரீசைக்ளிங் பேஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணணும். அது ரொம்ப உங்களுக்கு இந்த சின்ன வயதுலயே நீங்க ஒரு சில்ட்ரன்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு தலைமை பண்புகளை வளர்றதுக்கு நிச்சயமா அது உதவியா இருந்திருக்கும் இல்லையா? இப்ப அதை நீங்க இங்க வந்து ஃபியூச்சர்ல இன்னும் டெவலப் பண்றதா இருக்கீங்களா, இல்ல அந்த தலைமை பண்புகள் உங்களுக்கு எந்த விதத்துல இப்ப உதவியா இருக்கு? ரொம்பவே உதவியா இருக்கு. நான் அதை ஃபவுண்டர் பிரசிடென்டா இருந்தது 7ஆம் வகுப்புல. அப்போ எதுவுமே தெரியாது. நாங்களா பண்ணிட்டு இருந்தோம், அப்பா அம்மா ஏதோ சொல்லி கொடுத்தத வச்சு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தத வச்சுதான் அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆச்சு. அது கண்டிப்பா எனக்கு லைஃப்ல உதவியா இருக்கு. லைஃப்ல அது உதவியா இருக்கு கண்டிப்பா. ஏதோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்ததா சில்ட்ரன்ஸ் கிளப்ல? நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு பெரிய அதிகாரிய நான் வந்து நான் தொடர்பு கொள்றேன். எங்களுக்கு சீஃப் கெஸ்டா வேணும் ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு. அப்போ நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட், சில்ட்ரன்ஸ் கிளப் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. நான் எப்படி என் பசங்களோட எல்லாம் பேசிட்டு இருப்பேனோ அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸோட நான் பேசியிருக்கேன். எனக்கு அது தோணவே இல்லை, நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன். ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஃபவுண்ட் பிரசிடென்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கிளப், அவர் ஒரு உயர் அதிகாரி. அவர்கிட்ட நான் ஒரு பிரசிடென்ட்ங்கிற ஒரு அதிகார தோரணையோட அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். அப்போ அவர் என்கிட்ட தனியா சொன்னாரு, நீ ரொம்ப நல்லா பேசின, ஒரு அதிகாரப்பூர்வமான வாய்ஸ் இருந்தது. அவரு டீசென்டா சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் என் அம்மா சொன்னாங்க, நோ அது தப்பு, மேபி அது ரூடா இருந்திருக்கும், மேபி கொஞ்சம் பணிவா பேசுறது. இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தோரணையில பேசிருக்கீங்க. எனக்கு அவர் நீங்க ஒரு விழாவுக்கு வந்துட்டாரு இல்லையா, வந்து உங்களை பிரைஸ் பண்ணி பேசிட்டு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம் யாழினி, உங்களோட நான் இந்த நேர்முகம் வந்து எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய தகவல்கள் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. இளம் வயதுல நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு நிகழ்கால உதாரணமா நான் பாக்குறேன். இன்னும் நீங்க உங்களுடைய துறையில நிறைய வெற்றிகள் அடையணும், ஒரு மிகச்சிறந்த குடிமகளாக இந்த நாட்டுக்கு நீங்க திரும்ப வரணும். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பரிபூர்ணமாக வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நிலையத்திற்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம்.